முதுகு முழுக்க பெண்ணின் அழகான ஓவியம் மறைஞ்சுக்கிட்டு டாப்ஸி அழிச்சிருக்கிற போஸ்ட் தான் இப்போ ஹாட் டாபிக். பாலிவுட்ல ஒரு பாட்டுக்கு ஆடும் டாப்ஸி அந்த பாடலோட ஒரு காட்சிக்காக இப்படி டாட்டூ வரைஞ்சு நடிச்சிருக்காங்களாம். த்ரிஷா, நயன்தாரா உள்ளிட்ட கோலிவுட் நடிகைகள் முதல் பாலிவுட் நடிகைகள் வரைக்கும் பலர் கை, கால், முதுகு, நெஞ்சு போன்ற இடங்கள்ல தங்களுக்கு பிடிச்ச வகையில டாட்டூ வரைஞ்சுக்கிறாங்க. இது நிரந்தரமா இருக்கும்படி வரையப்படுத்து படங்கள்ல மாடர்ன் கேரக்டர்கள் நடிக்கும் போது தேவைக்கேற்ப தற்காலிக டாட்டூக்கள் வரைஞ்சுக்கிட்டு காட்சிக்கு பிறகு அதை அழிச்சிடுவாங்க. தனக்கென ஒரு இடத்தை தக்க வைக்க சினிமாவில் போராடிட்டு இருக்காங்க டாப்ஸி. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்தியில நடிக்க வாய்ப்பு வருது. முடிஞ்ச வரைக்கும் அதுல முழு திறமையையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர முயல்றாங்க. தும் ஹோ டோ லக்தா ஹை படத்துல நடிக்க வாய்ப்பு வந்தது. இதுல முதுகுப்புறத்துல அழகிய பெண் உருவத்தை டாட்டூ வரைஞ்சு நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர் கேட்டதும் கதையில் தன்னோட ஈடுபாட்டை உணர்த்தும் வகையில் உடனே சம்மதம் தெரிவித்ததோட டாட்டூ வரைஞ்சுக்கிட்டும் நடிச்சிருக்காங்க. டாட்டூ குத்திக்கொள்றதுல குஷ்பு, த்ரிஷா, ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன், டாப்ஸி ஆகியோர் முக்கியமானவங்க. சமீபத்துல அக்ஷராஹாசன் தன் கையில ஒரு ரோஜாப்பூ டாட்டுவை குத்தி ரொம்ப அவஸ்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது. ஸ்ருதி தன்னோட பெயரையே முதுகுல டாட்டுவா குத்திருக்காங்க. டாப்ஸி ஒரு இக்கட்டான இடத்துல டாட்டூ குத்தி இருக்கிறது மீடியாக்கள் கண்டுபிடிச்சு மக்களுக்கு அந்த தகவலை அறிவிச்சது. அட போங்கப்பா, இது நான் படிக்கும் போதே குத்துனது, நானே அதை பார்த்து பல நாளாச்சு, அடிக்கடி பார்த்தா போர் அடிச்சிடும்னு தான் அங்க குத்துனேன் அப்படின்னு கூறி மிரள வச்சிருக்காங்க. இப்போ இசையமைப்பாளர் பூஷன் குமாரோட சிங்கிள் பாடல் ஒண்ணுக்கு டாப்ஸி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாடல்ல டாப்ஸியோட ஆடும் சாஹிப் சலீம் ஓவியராக நடிப்பதால அவருக்கு வரைகிறது போன்ற காட்சிக்கு எடுக்கப்பட்ட ஸ்டில்ல டாப்ஸியை வெளியிட்டு டெம்போ கிளப்பியிருக்காங்க. இந்த முதுகு ஓவியமும் அழகாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாப்ஸியோட ரசிகர்கள். என்ன ட்விட்டர் அக்கௌண்ட்ல அதுக்கான சாட்சியே இருக்கு, ப்ரூஃபே இருக்கு. போய் பாத்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 6 months ஆகுது. ஏதோ கான்ட்ரவர்சியான எதுவும் கேட்காதீங்க, எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லா இதுல கோத்து விடாதீங்க.